அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் மீது 10,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதரன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது கடந்த வருடம் அதாவது 45 இடங்களில் சோதனை மேற்கப்பட்டது. அளவுக்கு அதிகமாக கோடிக்கணக்கில் சொத்து செய்த வழக்கில் தருமபுரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் தருமபுரி பாலக்கோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து சோதனை மேற்கொண்டது. சோதனை மேற்கொண்டதில் ஆவணங்கள் வந்து நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்ற ஆவணங்கள் ஆய்வு மேற்கொண்டு இன்று காலை தற்பொழுது கே பி அன்பழகன் மீது குற்றப்பத்திரிகை தருமபுரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.